मौस् केक नम्बर पाकल रोम सूपर अेक इंबर मूस् केक मूणु स्पून बटर एड़क बटर एर पात्र ऊती लाइट उल फर्स्ट मूणु स्पून बटर एरक अत पड़ा ना ओरियो बिस्कट एड़क और पदनेंजु बिस्कट पदनेंजु बिस्कट ना मिक्स ना अरेक बटर उना वीटल बटर दाला साल्टा पड़े फ्रेशान बटर अब नम्बर इतना उन्े पदनेंजु बिस्कट ओरियो बिस्कट वो मिक्स ना पउडर पड़ी बिस्कट ना किरी विटरला उरुच्छे ना किरल अड़प आफ पड़ा ना नाम वो कलर वे ना मिक्स इतना केक से और बेस वो नम्बर बेसा यूस पड़ेल ना केक से मारे मोलडे इतना ना और बटर पेपर प मूड़ वे ना कवर पड़े अदसलें नय वो अरे स्पून पोटक बटर पेपर अब नम्बर कुछ लाइट अभी स्प्रेड पड़ी विटरल स्प्रेड पड़िया इतना ओरियो मोलड तूक मोल ओरियो बिस्कट वो बेस बेस नम यूस पड़ोल वसल वो ना स्प्रेड पड़ी विटरल ना स्प्रेड पड़े ना इन तिका वा इन बिस्कटकोदेसा लेटा लेसा तीन लेयर ना स्प्रेड पड़ी विटर इत वो ना फ्रिजी वचरल सेट आगे और पद निषं फ्रिजी वचरल इंब जेलाटीन पउडर एल जेलाटीन पउडर वो ना और स्पून एड़क वो डबल बॉयलिंग मेतड वो नम का और स्पून एड़ा इतकूँ वो नम्बर रे स्पून तनी ऊती ना करेचिकल जेलाटीन पउडर नम्बर रे स्पून तनी ऊतिकल तनी ऊती ना नम करेचरल इनकू कुछ ऊतिकल अब डबल बॉयलिंग मेथड वो नम्बर अब पात्र हाट वाटर वे वे नम्बर अब वचरल वोने ना वो ना लिक्विड ना वो जेलाटीन पउडर ना करेजी ना प्यूर लिक्विड आयो अदक वे वाला इतना नमक वो जेलाटीन वो ना करेजी रेडिया नम्बर वे वचरल ना मिल्क चॉकलेट और 200 ग्राम एड़े वो नम डबल बॉयलिंग मेथड नम्बर वो मिल्क चॉकलेट ना करेक्ण चॉकलेट कुछ कुछ उटो चिना चॉकलेटा नमुक ईसिया पेसा रखना अब कट पड़ी पटक अभी ना उगी वरटो ना रे लेयर से रे विधान चॉकलेट इत वो मिल्क चॉकलेट लाइट ब्राउन कलर इन डार्क चॉकलेट चॉकलेट वो इतना ना करेजी करेज उड़े नाम वो नूर एम एल वो पाल ऊती ना किरी विटरल इतना नम्बर नूर एम एल वो नम्बर पाल ऊतिकल ना नम वो किरी विटरल ना वो मिक्स पाल चॉकलेट ना मिक्स आगे ना मिक्स आगे कुछ मिक्स आगे ना क्लीन मिक्स आगण
இந்த ஸ்டேஜில் நம்ம ஜெலாட்டின் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு லேயர் செய்யும் போது நம்ம ஜெலாட்டின் இந்த சாக்லேட் எல்லாமே நம்ம ஒரே அளவாக எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் செஞ்சிடலாம். விப்பிங் பவுடர் எடுத்தாச்சு. பவுடரை வந்து மிக்சியில் போட்டுடலாம். பீட்ரூட் வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியிலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு 100 ml வந்து மில்க் போட்டுக்கலாம். சில் மில்க்கே போதுமானது. 100 ml நம்ம போட்டுக்கலாம் சில் மில்க்கு. இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்குது. நம்ம ரெண்டு லேயர் செய்ய போகிறதுனால இதை பாதி பாதியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று வந்து டார்க் லேயர், ஒன்று வந்து லைட் ப்ரௌன் லேயரு. பாதி மட்டும் இது எடுத்துக்கலாம். நம்ம மில்க் சாக்லேட்டு ஜெலாட்டின் இதெல்லாமே போட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் எடுத்த விப்பிங் க்ரீமோடு நம்ம சேர்த்து கலந்து நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா ஒரு டைம் பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து கேக் பேஸோடு நம்ம சேர்த்து ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து பேஸ் எடுத்துடலாம். பேஸ் பாருங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிருக்குது. அது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த லேயரை வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் திருப்பி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌன் கலர் லேயருக்காக, டார்க் ப்ரௌன் கலர் சாக்லேட் லேயருக்காக அதை நம்ம ரெடி பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட்டை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயருக்காக நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண வச்சுருக்கோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது. அது வந்து நம்ம ஜெலாட்டின் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சாச்சு. அதே அளவில் ஈக்குவல் ரேஷியோவில் இப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மில்க் ஆட் பண்ணிடலாம். மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஜெலாட்டின் மிக்ஸ் இருக்குது இல்லையா, ஜெலாட்டின் லிக்யூட் அதையும் நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஜெலாட்டின் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதம் உள்ள விப்பிங் க்ரீம் இருக்குது இல்லையா, அதை போட்டு இந்த மிக்ஸை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குது இந்த விப்பிங் க்ரீமு. விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
வந்து டார்க் சாக்லேட்டோடைய அந்த கலவையை வந்து ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஏற்கனவே இந்த மில்க் சாக்லேட் க்ரீம் இது வந்து வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட் லேயரு, அது வந்து பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ அது மேலே நம்ம ஊற்றிடலாம் இந்த டார்க் சாக்லேட்டுடைய மிக்சரை. இது செட் ஆன பிறகு தான் நம்ம ஊற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு பார்க்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு. கேக் ரெடி ஆகிடும். மூஸ் கேக் பாருங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து வச்சு பார்க்கலாம். நம்ம பட்டர் பேப்பர்லாம் வச்சதுனால கேக்கை கமுத்தியாச்சு. இப்போ வந்து அதை எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேறு எதுக்கு நம்ம மாற்றி வைக்கலாம். எடுத்தாச்சு. இவ்வளோ கத்தி இவ்வளோ பாருங்கள் கமுத்தி வைக்கலாம். மாற்றி போட்டு ஃப்ரண்ட் சைடு ஆஹா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டி ரிச்சான மூஸ் கேக் இது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ரெண்டு லேயர் உள்ள மூஸ் கேக் தான் நம்ம செஞ்சுருக்குறோம். ரிச் க்ரீமி கேக் இது. இந்த கேக் செய்கிறதுக்கு அவன் தேவையில்லை, மைதா மாவு தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். மூஸ் கேக் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் அந்த லேயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக அவ்வளோ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம மேலே ஏதாச்சும் வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிஸ்கட்ஸ் ஏதாச்சும் வச்சு கூட சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக ரெண்டு லேயரும் நல்லா தெரியுது. சாக்லேட் லேயர், மில்கி சாக்லேட் லேயரும், டார்க் சாக்லேட் லேயரும். யம்மி, ரொம்ப டேஸ்டாக இருக்குதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.